அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பத்தை ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்மளை போலவே என்னுடைய வயதுக்கு ஒத்த ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, சார் ஒரு வீடு கட்டுறேன் சரிங்களா, வீட்டின் வேலை தோராயமாக ஒரு 70% நடந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிக்க முடியாத சூழ்நிலை, கொஞ்சம் கடன்பட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது. என்ன சார் இந்த நிலைமை, என்ன செய்யலாம், மேற்கொண்டு கடன் வாங்கி தான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணுமா, எனக்கு ஏன் அந்த சூழ்நிலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாதகத்தில் கேட்டாங்க. அப்போனா அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இன்றைய வயதின் லக்னமாக நாம் கருதுகின்ற நம்முடைய அச்சலக்கண பத்தி ஜீவன முறையில் என்ன சுட்டி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. பிறப்பு கால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கும்பம் சரிங்களா. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகம் சரிங்களா. அப்புறம் இந்த அட்சலக்கணத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சரிங்களா. அப்போனா பிறப்பு கால லக்னமோ இன்றைய வயதின் லக்னமோ சஷ்டாசகமாக இருக்குது. இது ஒரு முதல் பாயிண்ட். அதாவது இயங்குகின்ற நட்சத்திரமாக நாம் கருதுகின்ற பூச நட்சத்திரம், இதன் அதிபதி யாருன்னா சனி பகவான். இவர் எங்கே இருக்காரு, 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயத்தில் சரிங்களா, லக்னாதிபதியாக இருக்கிற சந்திரனோட இணைந்து இருக்கிறார் சரிங்களா. கூடவே கேது பகவானும் விட்டுருக்கிறார். அப்போனா இந்த அட்சலக்கணத்திற்கு 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறாங்க சரிங்களா. அப்போனா பண விரயமாகணும், உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும், அதிகமான அலைச்சல் உண்டுங்கிறத இந்த ஒரு கட்டம் சொல்லுது சரிங்களா. இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்சலக்கணத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற கடன் ஸ்தானத்தில் நம்மளை ராகு பவன் விட்டுருக்கிறாரு சரிங்களா. இந்த 4ஆம் பகத்திற்கு 3ஆம் இடத்துல, இந்த அட்சலக்கணத்திற்கு 4ஆம் இடத்திற்குரியவர் சுக்கரன் சரிங்களா. அவர் வந்து நம்ம நாளிலேயே வீட்டிருக்கிறார். அப்போனா 4ஆம் அதிபதி நாளிலேயே வீட்டிருக்கிறனால இவங்க வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு அழகான வீடு கட்டுறாங்க. ஏன், சுக்கரன்னா அழகு சரிங்களா. கூடவே 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால பிரம்மாண்டப்படுத்துகிறார். எப்படி வீடு கட்டுறதுல செலவுகளை கூட்டி விடுறாரு, கடன் சுமையை அதிகரித்து விடுறாரு. இது போக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் நம்முடைய இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற சனி பகவான் சரிங்களா, இன்றைக்கி எந்த சாரத்தில் போகிறாருன்னா பூரட்டாதி 1 அப்படிங்கிற குருவின் சாரத்தில் போகிறாரு. அந்த குரு இந்த அட்சலக்கணத்துக்கு யார், 6, 9 அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற சனி சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா கோச்சார ராகு பகவான் சரிங்களா, அவர் வந்து இந்த கட்டத்தில் இருக்கிறார். இவர் என்ன சாரத்தில் போகிறாரு, உத்திரட்டாதி 3 அப்படின்னு நட்சத்திர சாரத்தில் போகிறார். உத்திரட்டாதினா யார், சனி பகவான். அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், இந்த அட்சலக்கணத்திற்கு 7, 8 அப்படின்னு ஆதிபத்தியம் கொண்டவங்க. அப்போனா கோச்சாரத்தில் இருக்கிற நம்முடைய இயங்கும் நட்சத்திரகமாக இருக்கின்ற சனி பகவான் அட்டமத்தில் செல்வதனால ஜாதகருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு உண்டு சரிங்களா. 8 இருக்கிறார். அப்போனா பிரச்சனைகள் நிறையா வரணுருக்கு. அப்போ நமக்கு பிரச்சனைகள் எப்படி கடவுள் அறவால் திருப்பப்படுகிறது அப்படின்னம்னா, ஒரு சுப விரயகமாக இந்த அட்சலங்கணத்திற்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி வீட்டில் இருப்பதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த ஒரு கடன் சுமையும் அது சார்ந்த விரயங்களாகவும் உருமாறப்பட்டிருக்குது சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா இந்த அட்சலக்கணத்திற்கு 3, 12 அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்டவர் புதன். எடுத்து செய்கின்ற முயற்சிகள் சரிங்களா, அந்த ஸ்தானத்தில் விரையாதிபதி வந்து உட்கார்றாரு. அப்படின்னா இவர் என்ன செஞ்சாலும் அது வந்து விரயமாகத்தான் செய்யணும் அப்படின் போகுது. விரயம் அப்படின்னா எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் முயற்சிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படின்னா எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான முயற்சிகள், 2ஆம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா. அப்படின்னா நம்மளோட ஜாதகம் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவும் கோச்சாரத்தில் இருக்கிற சனி பகவானும் சரிங்களா கொஞ்சம் சரியில்லாத காரணத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு ட்ரபிள் வருது. அது என்ன, கோச்சாரத்தில் ராகு சொல்கிறீங்க, ராகு நல்ல இடத்துல தானே இருக்காரு. இந்த அட்சலக்கணத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் தானே ராகு இருக்காரு, ஏன் ராகு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் கேட்டிங்கன்னா, வீடு 1, 2, 3, 4 இந்த வீடு அப்படிங்கிறத ஒரு ALP-ஆக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ALP-க்கு 1, 2, 3, 4, 5, 6 ராகு இருக்காரு. அப்புறம் வீட்டிற்கான கடனை கோச்சார ராகு அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பிறப்பு காலத்தில் அட்சலக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு,
கோச்சாரத்தில் வீட்டின் ஸ்தானத்திற்கு ஆறில் ராகு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கனால கடன் தன்மைகளை வந்து அதிகரிக்கத்தான் செய்யுது அப்படின்னா உணர முடியும். இதை வேறு விதமாக உணர முடியும். எப்படின்னா பில்டிங் கட்டும் பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சனி பவன் என்ன ஆதிபத்தியம் பெற்றவராகிறாரு, நம்மளுக்கு வந்து 7-8 ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போனா சனினா வேலைக்காரங்க, அடிமை வேலைக்காரங்க. அப்போனா அவங்க என்ன செய்வாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப வேலைக்காரங்க செய்கின்ற ஒரு தப்பின் காரணமாக ஒரு சுவரை கட்டி போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வாஸ்துக்கு வர சாரணமாக இந்த சுவரங்க கட்டாதுன்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாஸ்து கன்சல்டண்ட்டு அந்த சுவரை எடுத்துருவாங்க. அப்போ அந்த பில்டிங் கட்டினதுக்கான செங்கல் செலவு, மண் செலவு, கூலி செலவு குடிக்கிடுதா, இப்படி கெட்டால் இடிக்க இந்த ஒரு செலவு ஓடும் ஒன்று. அப்படி இல்லைன்னா அதீதமான வேலைக்காரங்க, சரிங்களா? அப்புறம் அதீதமான வேலைக்காரங்க வர்றப்ப ஒரு 4-5 வேலை என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஓப்பி அடிப்பாங்க. ஓனர் வந்தால் மட்டும் வேலை வைப்பாங்க. ஓனரில் நேரத்துடைய ஓரம் ஒதுங்கி நின்று பையன் ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருப்போம்ல, இப்படி அதீதமான வேலைக்காரங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான வேலை இருக்கும், குறைஞ்ச வேலைக்காரங்க. எப்படி? நல்ல கொத்தனார் பண்ணுறவங்க இருப்பாங்க, கூட ஒர்க் பண்ணுற நம்மளோட அவருக்கு அசிஸ்டண்டாக இருப்பாங்கள்ல, அதாவது சித்தால் நிமிந்தாலும்பாங்க, அவங்க வந்து எண்ணிக்கை கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா கொத்தனாருடைய வேகத்திற்கு ஈடுபாடு கொடுத்து கலவை ஜாமங்கள் கொடுக்க முடியாது. இப்படி ஒன்று அதீதமான வேலைக்காரன், இல்லை மிக குறைந்த வேலைக்காரன், இல்லை திறமையற்ற வேலைக்காரங்க. இதெல்லாம் யார் செய்வார்? சனி கொடுப்பார். இது போக ராகு என்ன செய்வார்? ராகு என்ன செய்வார்னா புது வகையான மெத்தடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு ஏணிப்படி இப்படி போடுவாங்க, லேடாரும்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அப்படி இருக்காது, அப்படியே வளைஞ்சி 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 டிசைன் போட்டு போகும். ஏன் அப்படின்னா ராகு 4-6 ராகு இருக்கார். அப்போனா ஏதாவது ஒரு இதை செய்யும் பொழுது அழகுப்படுத்துதல், அலங்காரப்படுத்துதல், புது வகையான டெக்னாலஜியை பயன்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் லைன் பைப்லைன் பதிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே அதீதமான விலை உள்ள உயர்ந்த தரம் உள்ள இப்போ புதுசாக மார்க்கெட்டில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து யார் பயன்படுத்துவா? எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே பாருங்கள் தற்சமயம் அது வந்து செலவாக தெரியும், எலக்ட்ரிஷியன், சரிங்களா? தற்சமயம் செலவு போல தெரியும், அதீதமான செலவு போல தெரியும். ஆனால் பிற்பாடு ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு அற்புதமாக இருக்கும், சரிங்களா? அப்போனா நம்ம என்ன செய்யணும்னா இப்போ வந்து செலவுகள் போகக்கூடிய காலம், கட்டுக்கு மீறி போகக்கூடிய காலம் அப்படின்னு உணர முடியும். அப்போனா இவர் ஜாதத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னம்னா கிரக இணைவுகளில் ஒரு அற்புதமான பாயிண்ட் இருக்குது. இவரை பார்த்து எல்லாரும் எப்படி சொல்ல தெரியுமா, நீ ஒரு பெரிய பணக்காரன், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவர்கள்லாம் பணமே இருக்காது. அப்படின்னு என்ன செய்யணும், அவன்கிட்ட பணமே இல்லைப்பா, அவன் சும்மா சாதாரண ஆள், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்படியாக நடந்து கொண்டால் இந்த ஜாதகம் பணத்தை அள்ளி குமிக்கும். நல்லா கேட்டுக்குவாங்க, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் சாதாரண ஆளுக்கு, அவன் போட்டிருக்க சட்டையை பாருங்கள் அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய மகாத்மா காந்திஜி எடுத்துக்குவாங்க, அவர் மேலே சட்டையை போடல, வேஷ்டி தான் கட்டியிருந்தார். அவர் பாருங்கள் இந்தியா முழுவதும், ஏன் உலக நாடுகள் கூட அவரை வந்து பேரும்புகளும் கொண்டாடுறாங்க, சரிங்களா? அவர் வந்து பணத்துக்காக இல்லை, ஒரு மதிப்பும் மரியாதை. அதுபோல் எளிமையாக இருக்கிற இடம் தெரியாமல் அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னா இதனுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா எளிமை அப்படியாக இருந்துக்கிட்டாருன்னா இவர்கிட்ட வந்து பணம் காசுங்கிறது நிறையா வரும். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னை ஆடம்பரமாக தன்னிடம் அதிகம் இருப்பது போல் இவர் நடவடிக்கை நடந்து கொண்டார்னா இவர்கிட்ட ஒன்றுமே பணம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அவருடைய கிரக இயக்கங்கள், கிரக இணைவுகள் சுட்டி காமிக்கின்ற ஒரு ரகசியம். எப்படி? ஒன்றும் இல்லாத மாதிரி சாதாரணமாக இருக்கணும், மேனுவலாக, ஆர்டினரியாக, சிம்பிளாக, சிம்பிளிசிட்டிங்கிறாங்களே, அப்படி இவர் எவ்வளவுக்களவு தன்னை சுருக்கிக்கிட்டு சிம்பிளாக இருக்கிறாரோ, அதாவது தோற்றத்துலேயும் சரி நடவடிக்கையிலும் சரி மக்கள் பொது இடத்துலையும் சரி தன்னை வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாமல் இருந்தாங்கன்னா இவர் வாழ்க்கையில் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் இவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதை வந்து இந்த ஜாதகம் சூட்சமாக சுட்டி காமிக்குது. அப்படின்னா அற்புதமான ஜாதகம், தற்சமயம் கிரக இயக்கங்கள். இவருக்கு கடனை கொடுக்கணும்னு இருக்குது, சரிங்களா? வீடு கட்டணும்னு இருக்குது, ஆனால் வீடு சார்ந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவர் இந்த செயலை செய்யவில்லை என்றால் நம்ம ராகு என்ன செய்வார்? நெஞ்சில் ஹார்ட்டில் மூச்சு சுவாசம் போகிற லங்ஸுங்கிறோம்ல அது சார்ந்த உடல் உறுப்பில் போய் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். அப்போனா ஒரு சில பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனைம்பாங்க. ஒரு டூவீலருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா ஒரு தூசி இருந்தால் போதும், ஹச்சுன்னு தூங்குவாங்க, டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்துடும். ஒரு சில மூச்சு விடக்கு இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்படுவாங்க. அப்போனா இந்த ஜாதகம் நமக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஒரு செலவுகளை வந்து கிரகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து நன்மைக்குத்தான், எதற்கான நன்மை, எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான, எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத சனி பகவானும் ராகு பகவானும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஜாதகர்
மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறத அட்சலக்கண பத்திய ஜோட முறையில் நம்ம விளக்கியிருக்கோம். இப்படிப்பட்ட எளிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திரு பௌடமுழி ஐயாவுக்கும் அவர் விளையாண்டு செல்ற அனைத்து மூத்த குடும்பத்துக்கும் நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும், எளிமையான வீடியோஸு, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட ஜாதகம் பார்க்க கன்சல்டிங்கே அனுப்பிவிடுங்க. சரிங்களா, அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.